இதெல்லாம் நாங்க திருப்பூர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு நாங்க ரீசெண்டா நாங்க வந்து திருப்பூர் தருவோம். அதுதான் இந்த வீடியோ மாதிரி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே நாங்க வந்து ஐட்டம்ஸ் தான். என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ நான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் உள்ளதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பேக் எடுக்கலாம். வந்து டிமார்ட் போயிருந்தோம். அவங்க வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டா இருக்கும், ரேட் கொஞ்சம் கம்மி, அதனால நாங்க அங்கேயே வாங்கிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் கடை எடுத்துட்டேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் எடுத்தோம். தம்பியோட பர்த்டேக்காக நெக்ஸ்ட் மந்த் தம்பி பர்த்டே வருது, அதனால நாங்க வந்து சாக்லேட் பேக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி பருப்பு வாங்கிட்டுருக்கேன். இது வந்து 200 கிராம் வந்து முந்திரி பருப்புருக்கேன். இது வந்து ப்ரஷ் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இது வந்து கிளவுஸ் ஆஃப் பேஸ்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து பை ஒன் கெட் ஒன், அதனால ஒன்னு மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஹிமாலயா ஷாம்பு தான் தம்பிக்கு யூஸ் பண்றேன், அதனால ஷாம்பு வாங்குவேன். அப்புறம் வந்து டெடிபார் வந்து எப்பவுமே தம்பி டெடிபார் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால மூணு டெடிபாரே வாங்கிட்டேன். அதிகமா நமக்கு தேவைப்பட அப்படிங்கிறதுனால அது மட்டும் மூணு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து வாட்டிக்கா ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பெண்ணு வந்து நமக்கு வந்து கிராஃப்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணும் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஜூனியர் ஹார்லிக்ஸ் தம்பிக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதனால இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜூனியர் ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொடுக்குறோம்னு தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் வந்து ஸ்வீப்பு இந்த ஒரு 4 ஸ்வீப் டிசைனோட வருது, அதனால இதையும் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கார்த்திகா ஷாம்பு வாங்கியிருக்கேன் ஒன்று. இதுவுமே பை ஒன் கெட் ஒன்ல தான் இருக்கேன். மேக்சிமம் எடுத்த எல்லாமே பை ஒன் கெட் ஒன்ல தான் இருக்குது. அப்புறம் வந்து தம்பிக்கான ப்ரஷ் தான், இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே பை ஒன் கெட் ஒன் தான். இதே ஒன்னே ஒன் மட்டும்தான் எக்ஸாம் வாங்கினேன். இது வந்து தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே அவங்க புக் எல்லாம் வச்சிருச்சுதான், அதனால அதை வாங்கியிருக்கேன். இது வந்து இதான் ரேட் வந்து 300 போட்டிருக்கு, நான் வந்து 220 தான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து 220 தான் போட்டாங்க. இதுல வந்து எல்லாமே இருக்கு தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. கார்டுமே நல்ல திக்கு கார்டு, அதனால கிளியறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த புக்கு அப்புறம் வந்து இருக்கிறதுல அங்க இருக்கிறதுல பெரிய சைஸா பத்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசா எடுத்துருக்காங்க, அதனால பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அந்த பேக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அப்போ இந்த பேக் கவர்லாம் டைரி மில்க் பத்தி எந்த கமெண்ட் இருக்கு? என்ன கமெண்ட் பண்ணலாம்ப்பா? வாங்குற வரைக்கும் ஓகே, வாங்கி முடிச்சிருக்கிறது என்ன கமெண்ட் பண்றதா சொல்லுங்க. சொல்லுங்க, வச்சு செஞ்சிடலாம். நான் வந்து தம்பிக்கு வந்து 3 மாஸ்க் வாங்கினேன். அப்புறம் வந்து 3 கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன், வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து தம்பிக்கு எடுத்திருக்கேன். இது வந்து செட்டா எடுத்தேன், திருப்பூர்ல எல்லாம் சந்தைப்படுவாங்க இல்லையா, அந்த சந்தையில எடுத்தது. இது வந்து செட்டு வந்து நான் 50 ரூபா எடுத்தேன். தம்பிக்கு வந்து இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த 2 கலர் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தம்பிக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கோம், ஆனா இது வந்து சந்தையில கம்மி ரேட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் டிஷர்ட் வந்து 50 ரூபா தான். இது வந்து எங்க அண்ணன் பையனுக்காக எடுத்துருக்கேன், இதே மடிச்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது தம்பிக்கு எடுத்ததுதான். இது வந்து ஒரு டிஷர்ட் வந்து 30 ரூபா எடுத்திருக்கேன், 2 டிஷர்ட் ஒன்னு 30 ரூபா. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ், இது வந்து நாங்க கிராஃப்ட்ஸ்ல எடுத்தோம்.
இது வந்து ரொம்ப ரேட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலிக்கு தம்பி பர்த்டேக்காக தான் எடுத்திருந்தேன். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப செட்டாக தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால தான் நாங்கள் வந்து திருப்பூர் போயிருந்தோம். அதனால அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ட்ரெஸ் வந்து என்ன ரேட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா 260 ரூபா தான். இந்த செட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 260 தான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து தம்பிக்கு எடுத்தது. அதே மாதிரியே நாங்களும் மேட்சிங்கா போனோம்ல, அதனால நாங்களும் மேட்சிங்கா எடுத்திருக்கோம். இது வந்து அவங்க அப்பாக்கு. ஃபேண்ட் எல்லாம் நீங்க எடுக்கலாம், அவங்க அப்பா மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க எடுக்கல வந்துட்டோம். இது வந்து அவங்க அப்பாக்கு எடுத்தது. அப்புறம் வந்து இந்த டிஷர்ட் வந்து எனக்கு எடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்த்டேக்கு வந்து எல்லாரும் ஒன்னோல போடலாம் அப்படிங்கறதுக்காக டிஷர்ட் ஒன்னோலயே எடுத்துட்டோம். ஒரே கலர்ல, டிசைன்ல ஒன்னோல இல்ல, ஒரே கலர்ல அமைஞ்சது, அதனால எடுத்துட்டோம். இந்த இதுக்கு வந்து மேட்சிங்காவும் இருக்கும், தம்பியோட ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்கா இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஃபேண்ட் வந்து இந்த மாதிரியே நான் எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ் தான் எடுத்தோம். வேற வந்து எல்லாமே நல்லா பயன்படுத்துது. இது என்னென்ன காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஃப்ட்ல எடுத்தோம். இந்த ஃபேன் டவுசர் மாதிரி இருக்கு. இது வந்து 140 ரூபா. அப்புறம் வந்து டிஷர்ட் எல்லாமே 100 ரூபா தாங்க. இது வந்து 140 ரூபா டிஷர்ட்டும், 140 ரூபா. அப்புறம் வந்து இந்த டவுசரு, இந்த டவுசர் வந்து 100 ரூபா. அப்புறம் வந்து இன்னொன்று ஒயிட் கலரு, இது வந்து 150 ரூபா. ரஃப்னஸ்க்கு போட்டுக்கலாம் நம்ம. கிளாத் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து 130 ரூபா. இது வந்து 140 ரூபா. எல்லாமே கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த டிஷர்ட் வந்து 150 ரூபா கொடுத்துருக்கோம். இந்த டிஷர்ட் வந்து எவ்வளவு, இது 160 ரூபா. இந்த டிஷர்ட் வந்து, இது வந்து பில் இல்லை, இது வந்து 100 ரூபா தான் நினைக்கிறேன். டேக் வந்து செஞ்சிருச்சு. இந்த டிஷர்ட் வந்து 140 ரூபா. ட்ரெஸ் வந்து நாங்கள் இவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிமார்ட்ல தான் இந்த ஐஸ்கிரீம் செய்கிற அந்த இது வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன், 3 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னென்ன தெரியாமல் தான் வாங்கினேன். நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து சேஃபாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, பிஸ்கட் செய்யும்போது பிஸ்கட்க்கு கட் பண்ணுற, சேஃபாக கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. என்ன சேஃபு, எது எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமையே வாங்கிட்டேன். இருந்தாலும் நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கட் பண்ணோம் அப்படின்னாலும் நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து செப்பல் வாங்கியிருக்கேன். டிமார்ட்லாம் செப்பல் வாங்கினேன். இது வந்து 99 100 ருபீஸ் இந்த செப்பல் வந்து. அப்புறம் இன்னொரு செப்பல் வாங்கியிருக்கேன். இது வந்து 140 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு தேன் டப்பா வாங்கியிருக்கேன். இதுவுமே பை ஒன் கெட் ஒன் எடுத்தது தான். இது வந்து எப்படி உடச்ச வாட்டிக்கதான் பேக்கில் இருந்தது அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து மினிநேச்சருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணிக்கலாமா தெரியல, மினிநேச்சர் மாதிரி இருந்தது, சரி வாங்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நாங்கள் திருப்பூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.